வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் சிஹெச்எஸ்எல் கொஷின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். சிஹெச்எஸ்எல் 2021 இந்த வருஷம் ஏப்ரல் மந்தில் 12ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நடந்ததுங்க. அதுக்கப்புறம் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ரிமைனிங் ஷிப்ஸ் எல்லாமே வந்து ஆகஸ்ட் மந்த் 4ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. பிஃபோர் தட் நம்ம 2021 ஏப்ரல் மந்தில் இந்த 12ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நடந்த ஜிஏ அனாலிசிஸ் மட்டும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் எக்ஸ்பெக்டட் டாபிக்ஸும் ஒரு கொஷின் பார்த்தோம்னா அது ரிலேட்டடாக வேறு சில என்னென்ன டாபிக்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு ரீகால் மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ இது போன்ற ப்ரீவியஸ் வீடியோஸ்க்கெலாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் டாப் ரைட் கார்னர்லேயும் வந்து 2021 இந்த 12th நான் போஸ்ட் பண்ண எல்லா வீடியோஸுமே வந்து மேலே லிங்க் கொடுத்துருக்கேன், கம்ப்ளீட் பிளேலிஸ்ட்டாக. ஜிஏ மட்டும் ஓகேங்களா, ஜிஏ மட்டும் டீட்டெயில் அனாலிசிஸாக நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம், லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ முதல் கேள்வி, கேட்வே ஆஃப் இந்தியா வாஸ் பில்ட் இன் ஹூஸ் ஆனர்? கேட்வே ஆஃப் இந்தியா, இந்தியாவில் இந்த இடம் வந்து கேட்வே ஆஃப் இந்தியா வந்து மும்பையில் இருக்குது, மும்பை மகாராஷ்டிரா. இது இங்கிலாண்டிலிருந்து வந்த கிங் ஜார்ஜ் ஃபை அண்ட் குவீன் மேரியோட ஞாபகார்த்தமாக 1911 இந்தியாவுக்குள்ளே வராங்க. இவங்க வந்ததோட ஞாபகமாக தான் வந்து இந்த கேட்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது கட்டப்பட்டது. இந்த கேட்வே ஆஃப் இந்தியாவோட ஆர்கிடெக்ட், கேட்வே ஆஃப் இந்தியாவோட ஆர்கிடெக்ட் யாருன்னு பார்த்தோம்னா ஜார்ஜ் விட்டர்ட், ஜார்ஜ் விட்டர்ட். அண்ட் இந்த கேட்வே ஆஃப் இந்தியா 1924 கட்டி முடிக்கப்படுது. இதோட உயரம், இது வந்து ஒரு ஆர்ச் மாதிரிங்க, இது ஒரு ஆர்ச் மாதிரி. இதோட உயரம் அப்படிங்கிறது வந்து 26 மீட்டர். அண்ட் இதோட ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் இண்டோ சாராசெனிக் ஆர்கிடெக்சர். ஸோ இந்த ஹைட் ரொம்ப முக்கியம், ஹைட் வந்து 26 மீட்டர். அண்ட் இது 1924 கட்டி முடிக்கப்பட்டு ஓப்பன் பண்ணாங்க. ஸோ வேறு சில இம்பார்ட்டண்டான பகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா கேட்வே ஆஃப் இந்தியா வேற அண்ட் இந்தியா கேட் அப்படிங்கிறது வேற. இந்தியா கேட் 1921 ஓப்பன் பண்ணப்பட்டது. இது நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக பார்த்தது கேட்வே ஆஃப் இந்தியா, அது மும்பையில் இருக்குது. இது இந்தியா கேட் 1921 முடிக்கப்பட்டது, நியூ டெல்லியில் இருக்குது. அண்ட் இந்த இந்தியா கேட்டை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஒரு சில ஆர்கிடெக்ட்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, லைக் சண்டிகருங்கிற ஒரு ஊர் யூனியன் டெரிட்டரியை வடிவமைத்தர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி டெல்லி நேஷனல் கேபிட்டல், இதை வடிவமைத்தவர் யார் அப்படிங்கிற கேள்விலாம் ரொம்ப ஃபேமஸ், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கேள்விகள். இந்த கேட்டை வடிவமைச்சர் யாருன்னு பார்த்தோம்னா சர் எட்வின் லுட்டன்ஸ், சர் எட்வின் லுட்டன்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போனால் ஆக்ரா ஃபோர்ட். ஆக்ரா ஃபோர்ட் 11ஆம் நூற்றாண்டில் முகல் சாம்ராஜ்ய மன்னர்களால் கட்டப்பட்டது. அண்ட் இது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா ஆக்ரா உத்தரப்பிரதேஷ். தாஜ்மஹால், தாஜ்மஹாலும் வந்து முகல் மன்னரான ஷாஜஹான்னால் கட்டப்பட்டது. இதுவும் ஆக்ரா உத்தரப்பிரதேஷ். பர்டிகுலராக இயர் கேட்டாங்கன்னா 1653 கட்டி முடிக்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு புலந்த் தர்வாசா. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக எக்ஸாமில் கேட்கக்கூடியது மட்டும் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. நிறைய மானுமெண்ட்ஸ் இருக்குது, இது மட்டுமே மானுமெண்ட்ஸ் கிடையாது, நிறைய மானுமெண்ட்ஸ் இருக்குது, இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் சொல்லிகிட்ருக்கேன். புலந்த் தர்வாசா வந்து அக்பர், முகல் சாம்ராஜ்யத்தோட ரியல் ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லப்படுற அக்பரால் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபத்தேக்பூர் சிக்ரி,
ஃபதேபூர் சிக்ரி உத்தரப்பிரதேஷ். ஸோ ஆக்ரா ஃபோர்ட், அடுத்து பார்த்தோம்னா ரெட் ஃபோர்ட். இந்த ரெட் ஃபோர்ட்டோட இடம் அப்படின்னு பார்த்தோம்னா இது யார் கட்டினாங்க அப்படின்னா ஷாஜகான். ஷாஜகான் 1638 48க்குள்ளார இந்த ரெட் ஃபோர்ட்டை கட்டி முடித்தார். ஓல்டு டெல்லி அப்படின்னு சொல்லுவோம், டெல்லி. ஸோ இப்போ பார்த்ததெல்லாம் நம்ம அதிகமாக வந்து உத்தரப்பிரதேஷ் அண்ட் டெல்லி ரீஜனில் பார்த்துட்டோம். வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மோஸ்ட்டாக அதிகமாக கேட்கக்கூடியது பார்த்தோம்னா சார்மினார். இந்த சார்மினார் ஹைதராபாத்தில் இருக்குது. அண்ட் இது முகமது குலி குத்தாப் ஷா, சாரி குலி குத்துப் ஷா, இவர் தான் இந்த சார்மினாரை கட்டினவர். அடுத்து கோல் கும்பாஸ். கோல் கும்பாஸ் இது கர்நாடகாவில் இருக்குங்க. கோல் கும்பாஸ் கர்நாடகா. முகமது அதில் ஷாவால் கட்டப்பட்டது. முகமது அதில் ஷா. அடுத்து ஹவா மஹால். ஹவா மஹால் ஜெய்ப்பூர், ஜெய்ப்பூர் ராஜஸ்தான். அண்டு இதை கட்டினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சவாய் ராஜ பிரபத் சிங். அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜந்தர் மந்தர். இந்த ஜந்தர் மந்தர் அப்படிங்கிற இடம் வந்து பல இடங்கள், மதுரா, நியூ டெல்லி, உஜ்ஜைன், வாரணாசி, ஜெய்ப்பூர், நிறைய இடத்துல இருக்குது. காமனாக இந்த ஜந்தர் மந்தர் எந்த ராஜாவால் கட்டப்பட்டதுன்னு கேட்பாங்க. அது வந்து மகாராஜா ஜெய்சிங், மகாராஜா ஜெய்சிங் டூ. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் இந்தியன் மானுமெண்ட்ஸ். ஸோ சில டாம் தேவைகளில் கல்லறைகள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ரெண்டு முக்கியம்னு பார்த்தோம்னா, ஒன்று ஹுமாயூன் தாம், இன்னொன்று அக்பர் தாம். ஏன் ரெண்டை சொல்கிறேன்னா, இது ரெண்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேறு சில தாம்ஸ் இருக்குது, கல்லறைகளும் இருக்குது, ஆனால் ஹுமாயூன் தாம்ஸ் தான் வந்து இந்தியாவிலே வந்து பிக்கஸ்ட் தாம், இந்தியாவிலே இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் தாம் அப்படின்னு, பிக்கஸ்ட் கல்லறை அப்படின்னு பார்த்தோம்னா அது ஹுமாயூந்து. அடுத்து இந்த ஹுமாயூன் தாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லியில் இருக்குது. இதை கட்டினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிகா பேகம், பிகா பேகம். அண்ட் அக்பர் தாம், அக்பர் தாம்ங்கிறது வந்து சிக்கந்தர் பகுதியில், சிக்கந்தர் ஆக்ரா பகுதி உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்டில் இருக்குது. அண்டு இதை வந்து அக்பரோட மகனான ஜஹாங்கீர் கட்டி முடிக்கிறார். அக்பரோட மகனான ஜஹாங்கீர் கட்டி முடிக்கிறார். அண்ட் கேவ்ஸ், எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கேவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று எலிஃபேண்டா கேவ்ஸ், இன்னொன்று எல்லோரா கேவ்ஸ். எலிஃபேண்டா கேவ்ஸ் அப்படிங்கிறது வந்து மும்பையில் இருக்குது. அண்டு எல்லோரா கேவ்ஸ் வந்து அவுரங்காபாத். இது ரெண்டுமே வந்து மகாராஷ்டிரா தான். இதில் இந்த எலிஃபேண்டா கேவ்ஸ் இதில் ராஷ்டிரகுத்த மன்னர்களை பற்றி நிறையா இன்ஸ்கிரிப்ஷன் பொறிக்கப்பட்டிருக்கு. அண்டு அவுரங்காபாத் இதில் ராஷ்டிரகுத்தாஸ் பற்றியும், அண்டு ஹிந்துஸ் புத்திசம்
அண்ட் ஜெயின். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கேவ்ஸ், அதாவது ஹிந்து பற்றின ஒரு கலாச்சாரம் இன்ஸ்கிரிப்ஷனும் சரி, புத்திஸ் அண்ட் ஜெயினிசம்ஸ் பற்றின கேவ்ஸும் இங்கே வந்து இடம்பெற்றிருக்கு இந்த எல்லோரா கேவ்ஸ் பகுதியில். அடுத்து உத்தரகண்டோட டான்ஸ். டான்ஸ் எடுத்துனா ட்ரெடிஷ்னல் டான்ஸ் வேறங்க, ஃபோக் டான்ஸ் வேறு. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் நார்த் ஸ்டேட், நார்த் இந்தியன் ஸ்டேட் ஆகட்டும் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் ஆகட்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டான்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை நல்லா ஞாபகம் வச்சுருக்கணும், ஓகேங்களா? ஸோ இப்போ உத்தரகண்டோட டான்ஸ் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஷ்சன் கேட்டிருக்காங்க. நான் வந்து உத்தரகண்டோட ஃபேமஸ் டான்ஸ்லாம் எல்லாமே எடுத்திருக்கோம். ஒன்று வந்து பாண்டவ் நித்ரியா, போட்டியா டான்ஸ், சோலியா டான்ஸ், ஜோரா டான்ஸ், இதெல்லாமே வந்து உத்தரகண்டோட ஃபேமஸ் டான்ஸ் ஃபார்ம்ஸ். இப்போ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸோட இம்பார்ட்டண்டான டான்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அசாம். ஸோ அசாம்னு எடுத்துட்டோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டான்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து பிஹு, பிகு, சத்ரியா, இது ரெண்டுமே வந்து அசாமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டான்ஸ். அடுத்து அருணாச்சல பிரதேஷ். அருணாச்சல பிரதேஷ் நம்ம எடுத்துட்டோம்னா சம் டான்ஸ், பர்டோ டான்ஸ் அண்டு லயன் அண்ட் பீகாக் டான்ஸ். எந்த ஸ்டேட்டோட அது அப்படின்னு பார்த்தோம்னாலும் எந்த ஸ்டேட்டில் இந்த டான்ஸ் வந்து ஆடுறாங்க அப்படின்னு கேட்டிருந்தாலும் அதுவும் அருணாச்சல பிரதேஷ். நெக்ஸ்ட் வந்து மணிப்பூர். மணிப்பூர் எடுத்துட்டோம்னா டங் டா, தோல் சோளம், இது ரெண்டுமே வந்து மணிப்பூரோட ஃபேமஸ் டான்ஸ். அடுத்து மிசோரம். மிசோரமில் செரா ஆர் பேம்பு டான்ஸ், செரா ஆர் பேம்பு டான்ஸ். திரிபுரா. திரிபுரான்னு எடுத்துட்டோம்னா ஹோஜாகிரி, கொரியா அண்ட் பூமானி. ஹோஜாகிரி, கொரியா அண்ட் பூமானி, இதெல்லாமே வந்து திரிபுராவை எடுத்துட்டா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டான்ஸ் ஃபார்ம்ஸ். அடுத்து வேர் இஸ் தர்கா ஆஃப் குவாஜா மொய்தீன் சிஷ்டி லொக்கேட்டர். குவாஜா மொய்தீன் சிஷ்டி இவர் வந்து எந்த மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா சீக் மதத்தை சேர்ந்தவர். குவாஜா மொய்தீன் சிஷ்டி இவரோட தர்கா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சாரி இவர் சுஃபி செயிண்ட், சீக் இல்லைங்க, சுஃபி. குவாஜா மொய்தீன் சிஷ்டி அப்படிங்கிறவர் வந்து ஒரு சுஃபி செயிண்ட். அண்ட் இவரோட தர்கா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான் சேர்ந்த அஜ்மீர் பகுதியில் இருக்குது. ஸோ தர்காவை பொறுத்த வரைக்கும், இந்தியன் மாஸ்கை பொறுத்த வரைக்கும் சில இம்பார்ட்டண்டான கேள்விகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜமா மஸ்ஜித், ஜமா மஸ்ஜித் எங்கே இருக்குது? ஜமா மஸ்ஜித் டெல்லியில் இருக்குது. அண்டு மோதி மஸ்ஜித், மோதி மஸ்ஜித் டெல்லி. சித்தி சையத் மாஸ்க் அகமதாபாத், அகமதாபாத் குஜராத். அண்டு
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான அதை தின் கா ஜோன் பிரா. இது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியதுங்க, அதை தின் கா ஜோன் பிரா. இதுவும் வந்து அஜ்மீர் ராஜஸ்தான். மக்கா மஸ்ஜித், மக்கா மஸ்ஜித் ஹைதராபாத் தெலுங்கானா. ஹஜி அலி தர்கா, ஹஜி அலி தர்கா மும்பை மகாராஷ்டிரா. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான மாஸ்க் அண்ட் தர்காஸ். World Badminton Championship 2019 was organized by which country? World Badminton Championship. இது Badminton World Federation அப்படிங்கிற ஆர்கனைசேஷனால் நடத்தப்படக்கூடியது. பேட்மிண்டன்லேயே ஹையஸ்ட் கேட்டகரி வேர்ல்டு சாம்பியன்ஷிப் 2019 சுவிட்சர்லாண்டில் நடக்குது. சுவிட்சர்லாண்டில் சென் ஜாக்கப் ஷெலி பெசில் அப்படிங்கிற பகுதியில் சுவிட்சர்லாண்டில் நடக்குது. அண்ட் இந்த கேம் 2018 நான்ஜிங் சைனாவில் நடந்தது. 2019 சுவிட்சர்லாண்ட், 2020ல் நடக்கல, 2021ல் ஹெல்வா ஸ்பெயின் நாட்டில் நடக்க போகுது. இந்த வேர்ல்டு பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் 1977 ஆரம்பிக்கப்பட்டது. அண்டு இந்த வேர்ல்டு பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் 2019 பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒரு கோல்டு மெடல் ஒரு பிரான்ஸ் மெடல் வின் பண்ணாங்க. ஒரு கோல்டு அண்ட் ஒன் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணாங்க. அதில் ஒன் கோல்டு வின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிவி சிந்து. இவங்க யாரை தோக்கடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜப்பானை சேர்ந்த நொசோமி குஹாரா. நொசோமி குஹாரா இவங்க ஜப்பானை சேர்ந்தவர்கள். ஸோ அவங்க தான் ரெண்டாவது பொசிஷனுக்கு. ஃபஸ்ட் பொசிஷன் பிவி சிந்து கோல்டு மெடல் வின் பண்ணாங்க. அடுத்து வுட்டன் சேட்டலைட்ஸ் வில் பி லான்ச்டு பை விச் கண்ட்ரி? இது ஜனவரி 2021 கரண்ட் அஃபேர்ஸ். உட்டன் சேட்டலைட்டை முதல் முதல்ல ஜப்பான் கண்ட்ரி தான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து ஜனவரி 2021 கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்து ஹெட்குவார்ட்டர் ஆஃப் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் இஸ் சிட்டுவேட்டட் இன் விச் சிட்டி? கேலோ இந்தியா யூத் கேம்ஸ், இந்த கேம் வந்து 2018 தான் ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ ரீசண்டாக 2021 வந்து ஹரியானா மாவட்டத்தில், ஹரியானா டிஸ்ட்ரிக்டில், சாரி ஹரியானா ஸ்டேட்டில் நடக்க போகுதுங்க. பஞ்ச்குலா டிஸ்ட்ரிக்ட், ஓகேங்களா. அண்ட் இதோட ஹெட்குவார்ட்டர் வந்து நியூடெல்லியில் இருக்குது. ஸோ இதோட ஃபுல்லாகவே பார்ப்போம். பிகாஸ் இந்த கேலோ இண்டியா யூத் கேம்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக். 2018 இதோட முதல் கேம் ஃபஸ்ட் எடிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட் எடிஷனோட வெனு பார்த்தோம்னா டெல்லியில் நடக்குது. அண்ட் இதில் ஸ்டேட் வைஸாக டாப் ரேங்கர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டாக டாப்பில் வந்தது பார்த்தோம்னா 2018 ஹரியானா வந்தாங்க. அண்டு செகண்ட் பொசிஷனுக்கு மகாராஷ்டிரா. ஃபஸ்ட்டு பொசிஷன், செகண்ட் பொசிஷன். 2019 இந்த கேம் புனேல நடக்குது. புனே மகாராஷ்டிரா. இதில் ஃபஸ்ட் யார் வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா லீடிங்கில் வராங்க. செகண்ட் ஹரியானா வராங்க. அண்டு 2020 இந்த கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் வந்து குவாத்தி அசாம் ஸ்டேட்டில் நடக்குது. அங்கேயும் வந்து மகாராஷ்டிரா தான் ஃபஸ்ட் அண்டு ஹரியானா செகண்ட் பொசிஷன். ஸோ இப்போ 2021 பொறுத்த வரைக்கும் பஞ்ச்குலா டிஸ்ட்ரிக், ஹரியானா ஸ்டேட். இதில் என்ன ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். பிகாஸ் இது என்ன நவம்பர் அண்ட் டிசம்பரில் நடக்க போகுது, ஓகேங்களா. ஸோ கேலோ இந்தியா யூத் கேம்ஸ்னு ஒன்று இருக்குது.
கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ்னு ஒன்று இருக்குது. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேலோ இந்தியா யூத் கேம்ஸோட ஃபஸ்ட் எடிஷன் பார்த்தோம்னா 2018, அண்டு கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ், கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் இது யூனிவர்சிட்டி லெவலில் நடக்கக்கூடியது. 2019 அனௌன்ஸ் பண்ணி 2020 நடந்தது. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா கலிங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டெக் இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி ஒடிசா. அண்ட் இதில் டாப்பில் வந்த யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாப் யூனிவர்சிட்டி. 2021 ஜெயின் யூனிவர்சிட்டியில் நடக்க போகுது. 2021 பொறுத்த வரைக்கும் ஜெயின் யூனிவர்சிட்டி கர்நாடகாவில் நடக்க இருக்கு. ஓகேங்களா, 2021 வெனு, கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸோட வெனு வந்து ஜெயின் யூனிவர்சிட்டி கர்நாடகா ஸ்டேட்டில் நடக்க போகுது. அடுத்து வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் சிஏசிபி? சிஏசிபியோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம்னா கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சுரல் காஸ்ட் அண்ட் ப்ரைசஸ். ஸோ நேம்லேயே தெரியும் இந்த கமிஷன், இது வந்து ஒரு கமிட்டி மாதிரி. இந்த கமிட்டி மூலிமா அக்ரிகல்ச்சுரல் ப்ராடக்ட்ஸ், செரல்ஸ், பல்சஸ் அண்டு சில ப்ராடக்ட்ஸ்க்கெலாம் வந்து எம்எஸ்பி மேக்ஸிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க இயர்லி வந்து இவங்களோட ப்ரைஸை வந்து கோட் பண்ணுவாங்க, இந்த லெவலில் இந்த ப்ராடக்ட் வந்து விற்கலாம் அப்படிங்கிறது வந்து. ஓகேங்களா, ஸோ இந்த சிஏசிபி அப்படிங்கிறது வந்து 1965 அக்ரிகல்ச்சுரல் ப்ரைசஸ் கமிஷன், அக்ரிகல்ச்சுரல் ப்ரைசஸ் கமிஷனாக ஆரம்பிக்கப்பட்டது. 1985 இதோட நேமை கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சுரல் காஸ்ட் அண்ட் ப்ரைசஸ்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அண்டு இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் அண்டு ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர், அக்ரிகல்ச்சுரல் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர். இந்த சிஏசிபியை பொறுத்த வரைக்கும் ஒரு சேர்மேன் ஒரு மெம்பர் செக்ரட்டரி, ஒரு அஃபீஷியல் மெம்பர் அண்ட் ரெண்டு நான் அஃபீஷியல் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ மொத்தமாக ஒரு 5 பேர் கொண்ட குரூப் தான் இந்த கமிட்டி. இப்போ ப்ரெசண்ட்டாக 2021 சேர்மேன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் பால் ஷர்மா. மெம்பர் செக்ரட்டரி அனுபம் மித்ரா. ஸோ இந்த ரெண்டுமே வந்து டாப் ஆஃபீஷியல்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேர்மன் வந்து விஜய் பால் சர்மா. இதே ஷிஃப்டில் இந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க. ஒரே ஷிஃப்டில் ஒரு ஆர்கனைசேஷன் பற்றியும், ஒரு கமிட்டியை பற்றியும், அதோட ஹெட்டை பற்றியுமே கேட்டிருக்காங்க 15th ஃபஸ்ட் ஷிஃப்டில். ஸோ இதோட சேர்மன் விஜய் பால் சர்மா, மெம்பர் செக்ரட்டரி அனுபம் மித்ரா. அடுத்து ஹூ இஸ் த கரண்ட் சிபி சேர்மேன் அப்பாயிண்டட் இன் 2020? 2020 சிபியோட சேர்மனாக யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அஜய் தியாகி. சிபி அப்படிங்கிறது வந்து செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, இதுதான் சிபி அப்படிங்கிறது. அண்டு இந்த சிபி 12 April 1988 ஆரம்பிக்கப்பட்டது. இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன் பார்த்தோம்னா சிபி ஆக்ட் எப்போ பாஸ் பண்ணப்பட்டது அப்படின்னா 1992. சிபி ஆக்ட் 1992 அண்ட் சிபி எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1988. இதோட ஹெட் குவார்ட்டர், சிபியோட ஹெட் குவார்ட்டர் மும்பையில் இருக்குது. கிளியர்,
அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாரோடு ஃப்ரம் விச் கண்ட்ரி? ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் பல கண்ட்ரிக்கு போய் எல்லா கண்ட்ரியில் இருக்க கான்ஸ்டியூஷனுமே ரெஃபர் பண்ணி அதுக்கப்புறம் உருவாக்கப்பட்டது தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்தியன் கான்ஸ்டியூஷனா வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் கான்ஸ்டியூஷன், வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஆர் லார்ஜஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான். அண்டு அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அது வந்து யுனைடெட் கிங்டம். ஸோ இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா கிட்டே வந்து கடன் வாங்குகிறோம். ஸோ அவங்க என்னென்னா அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் என்ன ஃபியூச்சர்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதை தான் நாமளும் இங்கே காப்பி பண்ணி அந்த சில சேஞ்சஸ் ஏற்படுத்தி நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த யுஎஸ்ஏலேருந்து என்னென்னலாம் நம்ம காப்பி பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு திங், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ரெண்டாவது, பிரசிடென்ஷியல் ஃபங்க்ஷன். பிரசிடென்ஷியல் ஃபங்க்ஷன். அடுத்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கான பவர்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதும், அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஜுடிஷியல் ரிவ்யூ. ஜுடிஷியல் ரிவ்யூ அண்ட் பிரசிடென்ஷியல் அண்டு வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட். ஸோ ஒரு பிரசிடென்ட் போஸ்ட், வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட் அண்ட் அது ரிலேட்டடான அவங்க என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம யுஎஸ்ஏ கிட்டேருந்து தான் கடன் வாங்கியிருக்கோம். அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், ப்ரியம்பல். ஸோ ப்ரியம்பல் அப்படிங்கிற கான்செப்டையும் நம்ம யுஎஸ்ஏ கிட்டேருந்து தான் காப்பி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், இம்பீச்மெண்ட். குறிப்பாக ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட இவங்களை எப்படி ரிமூவ் பண்ணலாம், இம்பீச்மெண்ட்னா ரிமூவல். ஸோ அதுக்கான ப்ராசஸ், ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கான இந்த இம்பீச்மெண்ட் ப்ராசஸ்லாம் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா கிட்டேருந்து தான் நம்ம கடன் வாங்கியிருக்கோம். இதெல்லாமே வந்து நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா கிட்டேருந்து கடன் வாங்கினது, காப்பி பண்ணது. பிரசிடென்ஷியல் ஃபங்க்ஷன், வைஸ் பிரசிடென்ட்டுக்கான போஸ்ட், சுப்ரீம் கோர்ட்டுக்கான பவர்ஸ் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ரிலேட்டடான ஃபியூச்சர்ஸ், ஜுடிஷியல் ரிவ்யூ, ப்ரியம்பல் அண்டு ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட இம்பீச்மெண்ட் ஆகட்டும், எனி இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் ரிலேட்டட்லாம் வந்து நம்ம யுஎஸ்ஏ கிட்டே தான் காப்பி பண்ணோம். ஸோ நம்ம யுஎஸ்ஏ பார்த்துட்டோம், அடுத்து யூகேவும் பார்த்துடலாம். ஸோ யுனைடட் கிங்டம் கிட்டேருந்து நம்ம என்னென்னலாம் காப்பி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திங், நம்மளோட சிஏஜி, கம்ட்ரோலர் அண்டு ஆடிட்டர் ஜென்ரல். ஸோ இந்த போஸ்ட், கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரலோட போஸ்ட் நம்ம யுனைடெட் கிங்டம்கிட்ட தான் கடன் வாங்கியிருக்கோம். அடுத்து ஒரு கண்ட்ரியோட நாமினல் ஹெட், பிரசிடென்ட். இது இந்த ஃபியூச்சரையும் வந்து நம்ம யுனைடெட் கிங்டம் கிட்டேருந்து தான் கடன் வாங்கியிருக்கோம். அண்டு போஸ்ட் ஆஃப் பிஎம், ஒரு ப்ரைம் மினிஸ்டர் போஸ்ட், எங்கே நம்ம காப்பி பண்ணியிருக்கோம், யுனைடெட் கிங்டம். அண்டு நம்ம பார்லிமெண்ட்டானது, சாரி நம்ம கவர்மெண்ட்டானது பார்லிமெண்ட்ரி டைப் அப்படின்னு சொல்லுவோம். பார்லிமெண்ட்ரி டைப் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் பைகார்மல் பார்லிமெண்ட் நம்மளோட கேபினட் சிஸ்டம், கேபினட் சிஸ்டம் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து யுனைடெட் கிங்டம்கிட்டருந்து நம்ம கடன் வாங்கினது தான். ப்ளஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான, எக்ஸாமில் அதிகமாக கேட்கக்கூடிய ரூல் ஆஃப் லா, இது மோஸ்ட் அதிகமாக கேட்குறாங்க, ஓகேங்களா? ரூல் ஆஃப் லா அண்ட் லோக்சபாவோட ஸ்பீக்கர்,
ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா இந்த ஃபியூச்சரையும் வந்து நம்ம யுனைடெட் கிங்டம்கிட்ட இருந்தால் கடன் வாங்கியிருக்கோம். இதெல்லாமே வந்து நம்ம யுனைடெட் கிங்டம்கிட்ட இருந்து பாரோ பண்ணது. அடுத்து ரஷ்யா, யுஎஸ்எஸ்ஆர் சொல்லக்கூடிய ரஷ்யா கிட்ட நம்ம என்னென்ன பாரோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கண்ட்ரியோட 5-year plan and fundamental duties. Fundamental rights அப்படிங்கிறது வந்து யுஎஸ்ஏ, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து ரஷ்யா. அண்டு வேறு சில இம்பார்ட்டண்டானது மட்டும் பார்க்கலாம். ஸோ ஜப்பான் கிட்ட இருந்து ப்ரொசீஜர், சாரி, ஸோ ஒரு லா கிரியேட் பண்ணுறது மூலிமா அதுக்கான ப்ரொசீஜர்லாம் என்ன, அது அந்த லா எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் ஜப்பான்லேருந்து தான் நம்ம காப்பி பண்ணோம். ஜெர்மனி கிட்ட இருந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன், எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ்லாம் வந்து ஃப்ரம் ஜெர்மனி. ஃப்ரான்ஸ், ஸோ ஃப்ரான்ஸ் கிட்ட இருந்து ரிப்பப்ளிக், நம்ம கான்ஸ்டியூஷனில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் சோசியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் லிபர்ட்டி ஃப்ராட்டர்னிட்டி ஈக்வாலிட்டி, இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து நம்ம ஃப்ரான்ஸ் கிட்ட இருந்தால் கடன் வாங்கியிருக்கோம். அடுத்து சவுத் அமெரிக்கா, சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட இருந்து அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ், ஸோ ஒரு கான்ஸ்டியூஷனில் நம்ம அமெண்ட்மெண்ட்டெல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபியூச்சர்ஸை நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட இருந்தால் கடன் வாங்கியிருக்கோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அயர்லாண்ட், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, டிபிஎஸ்பி, எந்த கண்ட்ரிலேருந்து கடன் வாங்கியிருக்கோம், நம்ம அயர்லாண்ட் கிட்டேருந்து கடன் வாங்கியிருக்கோம். அண்ட் ஃபைனலி கனடா கிட்ட இருந்து நம்ம லிஸ்ட்டு, யூனியன் லிஸ்ட் அண்ட் ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னு பார்த்துருப்போம். இந்த ஃபியூச்சரை நம்ம கனடா கிட்டேருந்து தான் கடன் வாங்கணும். அண்டு நம்மளோட கவர்மெண்ட்டோட ஃபெடரல் சிஸ்டம், இந்த ஃபெடரல் சிஸ்டம் ஃபார்ம் வந்து கனடா கிட்டேருந்து தான் கடன் வாங்கியிருக்கு. ப்ளஸ் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த டேர்ம் யூஸ் பண்ணி எக்ஸாமில் கேட்டாலும் சரி, ஃபெடரல் சிஸ்டம் எங்கேருந்து பாரோ பண்ணியிருக்கோம்னு கேட்டாலும் சரி, அது கனடா, ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம பக்கத்து நாடுகளிலிருந்து கடன் வாங்கின சில ஃபியூச்சர்ஸ். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது போன்ற வீடியோகளுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், செக் பண்ணியும் பாருங்கள்.